எல்லாருக்கும் அன்பி நேட்டரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பி நேட்டர் பாட்காஸ்ட்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் என் கூட இருக்காரு. ரொம்ப ஸ்பெஷலான அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இப்பதான் நாங்க பேசிட்டு இருந்தோம், தம்பி என்ன சொல்றாருன்னா அவங்க பிறந்தப்ப சுனாமி வந்துதான். இப்ப வந்து எல்லாருக்கும் மெயினான எக்ஸாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 10th எக்ஸாம் தான். அந்த 10th எக்ஸாமு இந்த கொரோனானால நடக்காம போயிடுச்சு. ஸோ நான் சொன்னேன், தம்பி இருக்கிறதுலே நீங்கள் தான்ப்பா ரொம்ப லக்கி, பப்ளிக் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். இவர் வந்து டெனி கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு இப்போ தான் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த உடனே வந்து 50-60 தாண்டி சூப்பராக போயிட்டுருக்கு. அப்படி தம்பி கூட இன்னைக்கு நம்ம சேட் பண்ணுவோம். திண்டுக்கல் மாவட்டத்துல வேம்பார்பட்டி அப்படின்னு சின்ன கிராமத்துலதான் இருக்கேன். எங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரு சவரிதாஸ். அவர் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஃபாரின்க்கு போனாரு. வருஷம் வருஷம் ஒரு மாசம் லீவ்ல வருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போய். அப்பல இருந்து இப்ப முடிக்க என்னையும் எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேரு பெனி. பெனி அவனோட பேரு வச்சுதான் நான் பெனி கிரியேஷன்ஸ்னு வச்சதே. பெனி கிரியேஷன்ஸ், ஆமா. அந்த இமேஜ்ல கூட அவனோட சின்ன சின்ன வயசு போட்டோதான் இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து என்ன நினைச்சேன்னா, பெனி போட்டோ பாத்துட்டு சரி யாரோ கல்யாணம் ஆகி அவருடைய குழந்தை போட்டோ வச்சிருக்காரு போல நினைச்சேன் நானு ஸ்டார்டிங்ல. அப்படி வந்துட்டு அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூஞ்சி ஒரு மாதிரி உம்முன்னு வச்சிருப்பான். அது எப்படி அந்த இது நடந்ததுன்னா, நான் கேட்பேன், நானும் அம்மாவும் கேட்போம், தம்பி அப்பாவோட மூஞ்சி எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா அப்படி வைப்பான். யாரு கேட்டாலும், நாங்க மட்டும் இல்ல, எப்படி இருந்து வந்து கேட்டா என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு வச்சுக்காமே அப்படின்னோம்னா அப்படி உம்முன்னு வைக்கிறது. அதனால அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணால தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து எனக்கு இப்ப முடிக்க ஸோ என் தம்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவனுடைய அந்த ஒரு பேரும் போட்டோம் வச்சு அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. என்ன சொன்னாருன்னா இது மாதிரி கொரோனா பரவிட்டு இருக்காமப்பா, நீ ஸ்கூலுக்கு வந்து இப்ப போகாத, வீட்டுல இருந்தே நீ நல்லா படிச்சுக்க அப்படின்னு சொன்னாரு. சரி, நான் என்ன பண்ண, ஸ்கூல்ல ஒரு ஆக்ஷனை போட்டேன், எனக்கு இது மாதிரி தலை வலிக்குது காத்து வலிக்குது அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி கொரோனா கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டு இருந்தாருமா, அப்படியே போட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி சொன்னா என்ன பண்ணிட்டு நம்ம வீட்டுல இருந்தே படிப்போம். ஏன்னா எங்க அம்மா ஒரு டீச்சர், சோ அவங்க வந்து இங்கிலீஷ் டீச்சர், ஸோ அவங்க வந்து எனக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ நான் எங்கேயும் வெளியே டியூஷனுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கிறதே ஒரு கிராமம் தானே. ஸோ இங்கே வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன், வீட்டில் வந்து படிச்சுட்டு இருந்த டைம் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு அடுத்த வாரமே என்ன பண்ணாங்க, எல்லா கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் மூடப்படும் அப்படின்னு நியூஸ் போட்டாங்க. நம்மளுக்கு ஆகான்னு என்னப்பா நம்ம ஸ்கூல் நம்ம லீவ் போடணும், ஏன்னா நான் லீவ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, 10th படிக்கிறோம், லீவ் போட்டோம்னா ஸ்கூல்ல பயங்கரமா திட்டுவாங்க. அதுவும் கான்வென்ட்னா சொல்லவே தேவையில்ல, சிஸ்டர் கூட்டிட்டு வந்து ஆபீஸ் ரூம்ல வச்சு படாத பாடு, எதுக்கு லீவ் போட்ட அப்படி இப்படின்னு எங்க அப்பாவுக்குலாம் ஃபோன் பண்ணி அப்படி திட்டுவாங்க. நான் என்ன பண்ணேன், சிஸ்டர்ட்டே போய் சொன்னேன், இது மாதிரி எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா நீ வீட்டுல இருந்து படிச்சுக்க அப்படின்னாங்க. சரி, அவங்க மனசு இல்லாம சொன்னது நீ வீட்டுல இருந்து படிச்சுக்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர், நான் வீட்டுக்கு போயிடுறேன். வீட்டுக்கு வந்துடுறேன். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா கொரோனா வந்துருச்சு. சரி, கொரோனா ப்ராப்ளம் ஆயிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல. அப்ப என்ன பண்ணாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. இது மாதிரி 10th எக்ஸாம் இப்ப இல்லையா, கொஞ்ச நாள் தள்ளி கழிச்சு. ஓகே சந்தோஷம், படிப்போம், நல்லா படிப்போம், படிச்சோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நியூஸ், இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம் கிடையாது, அடுத்த மாசம் நம்ம பார்ப்போம் தேதியில. மறுபடியும் ஓகே, எதுவும் நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு, நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, என்ன படிச்சாச்சு.
அடுத்த மாசம் போனா அதுவும் என்னடா அது சலிச்சு போச்சு. ஸ்கூலுக்கு போனோம்னா டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, ஒரு தைரியத்துல இருக்கீங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு எக்ஸாமே இல்லைன்றாங்க. அப்படி சொல்லவும் தான் ஒரு வருஷமா அது எங்களுக்கு நியூ சிலபஸ். நியூ சிலபஸ்ங்கும் டீச்சர்ஸ் எல்லா பேரும் ஒரு படிச்சவனே சரி படிக்கிறவனே சரி சரியா படிக்காதவனே சரி எப்படிலாம் இது பண்ணுமோ அப்படிலாம் பண்ணாங்க. எங்க ஸ்கூல்ல பொதுவா எல்லா ஸ்கூல்லையும் பண்ணிப்பாங்க அப்படி. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம நல்லதுக்கு தான் பண்ணாங்க, நம்மளும் நிறைய கத்துக்கிட்டோம் இந்த புது சிலபஸ்ல இருந்து. சரி கத்துக்கிட்டதை போய் நம்ம திறமைய வந்து பேப்பர் மூலமா எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால நல்லா படிச்சு வச்சிருந்தோம் எல்லாத்தையும். எங்க கிளாஸ்ல இருக்கு எல்லா பேருமே அக்ராஸ் நம்ம தமிழ்நாடு எல்லாம் அப்படிதான் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி சொல்லவும் அப்படியே டவுன் ஆயிட்டோம். ஒரு சிலருக்கு சந்தோஷமா இருந்தாலும் பட் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு எனக்குலாம் ரொம்ப சோகமா போச்சு. இப்போ வந்து நான் டென்த்ல வந்து பாத்தீங்கன்னா 462 மார்க் தான் வந்திருக்கு. எழுதிருந்தேன்னா வேற லெவல்ல அச்சீவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தேன். சோ இப்படிலாம் இருக்கவும்னா மல்லியும் வந்துருச்சு. சரி நம்மளுடைய அந்த நாலேஜ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடக்கூடாது. சோ அப்படிங்கிற ஒரு இதுக்காக அம்மா வந்து ஐடியா கொடுத்தாங்க, இது மாதிரி யூடியூப் சேனல் பண்ணுப்பா, நீ நல்லா ஜெபம் பண்றீல, ஈஸ்வப்பாவுடைய கடவுளுடைய அன்பை நீ வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுப்பா, உன்னைய மாதிரி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் கடவுள்கிட்ட ஆமா நான் வந்து ஈஸ்வப்பாட்ட வந்து ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்னா, அப்ப இந்த மாதிரி நாள் இருக்கு, நான் என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னா. அந்த நேரத்துலதான் அவர் சொன்னாரு, இது மாதிரி என்னுடைய வசனங்களை நீ மற்றவங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு. சோ அன்னையில இருந்து நான் ஆரம்பிச்சதுதான் இந்த பெனி கிரியேஷன்ங்கிற சேனல். அப்பல இருந்து இப்ப முடிக்க ப்ரேயர் போடுவேன். அதே சமயத்துல நிறைய நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் வந்து நிறைய செய்வேன். ஏன்னா அம்மா வந்து பிஎட் படிச்சுட்டு இருக்கும் போது நான் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். சோ அப்படி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு அது பிராக்டிஸ் ஆயிருச்சு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ். சோ நல்லா வீடியோ பார்த்தேன், இது மாதுளம் ஜூஸ் எப்படி போடணும். ஆமா அதெல்லாம் அதுக்குன்னு தனியா ஒரு கதையே இருக்கு மாதுளம் ஜூஸுக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுட்டு இப்ப வந்துட்டு நான் நினைச்சு கூட பாக்கல நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸே எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. நான் வந்து 10 தான் இருந்திருப்பாங்கல்ல, 20 பேர் இருந்திருப்பாங்க. ஆமா ரெண்டு வாரம் மூணு வாரத்துல வந்துட்டாங்க, நல்லா வந்துட்டாங்க. அது கடவுளுடைய ஒரு பெரிய பெரிய சித்தமா இருக்கு. அதாவது எங்களை மாதிரிதான் சம்பந்தமே இல்லாத ஆட்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்கல்ல. கரெக்டா சொன்னீங்க. அது போக மத்தவங்க எனக்கு எப்படி நானும் தம்பி எப்படி மீட் ஆனா, நான் வந்து வீகன் பார்க்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதே மாதிரி தம்பியும் வீகன் பார்க்னு ஒரு வீடியோ இது பண்ணிருந்தாரு. நம்ம அந்த சஜஷன்ல வந்தப்ப நான் ஓபன் பண்ணி பார்த்தேன், பரவாயில்லையா நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணேன். நான் எனக்கும் தம்பிக்கும், நான் தம்பி எங்க திண்டுக்கலா, நான் சென்னையில இருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே இல்ல ஊரு படி. நான் முன்ன விட சென்னைக்கு வந்தது கூட இல்ல. சோ அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருந்தது இல்லையா. ஆமா நான் வந்து அப்ப கூட நினைச்சு கூட பாக்கல இது மாதிரி உங்க கூட நீங்க உங்க கூட பேசுவேன் அப்படின்னு. யாரு கூட நான் கமெண்ட் பண்றதே அப்ப எல்லாம் இல்ல. எதிர்காலத்துல கண்டிப்பா நம்ம வந்துட்டு போனோம்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோவாது நம்ம அதை வந்து ஜெபம் ஒரு வீடியோ போடணும், அதே சமயத்துல கிரியேஷன்ஸ் போடணும், ஏதாவது ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பயனுள்ளதா இருக்கணும். சோ அது நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்மளுக்கு பயனுள்ளதை மாற்றிக்கொள்வதற்கு நிறைய வீடியோ வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நான் நிறைய மூவிஸ் பார்ப்பேன். ஸோ இந்த ஒரு கொரோனா டேஸ்ல நான் நிறைய மூவி பார்ப்பேன். எக்ஸப்ட் வந்து தமிழ் மூவிஸ் நான் பார்க்க மாட்டேன், டப்டு மூவிஸ் மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ தமிழ் மூவி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோவா. அந்த ஸ்டோரி லைனும் இருக்கட்டும் சரி, அவங்க எடுக்கிற டைரக்ஷன்ஸ் இருக்கு, அவங்க கொண்டு வர அது வந்து எனக்கு ஒரு சில படம் வேணா பார்ப்பேன். மற்ற படங்கள் ரொம்ப அதனால அது வந்து பாக்குறது இல்ல. இத கேட்டுட்டு இருக்க யாராவது தமிழ் மூவிஸ் வந்து லவரா இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க, நான் இங்கிலீஷ் மூவி தான் பாப்பேன். அது வந்து சரின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் மூவி பாத்துருக்கும் போது அதுல வந்து நம்ம மனசு தொடுற மாதிரி நிறைய ஸ்டோரி கொடுக்குறாங்க. அது ரொமான்ஸா இருக்கட்டும் சரி, அது வந்து டிராமாவா இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது ஒண்ணு ஒரு எடுக்கிறாங்கன்னா அதை வந்து தரமா எடுத்து முடிச்சுட்டு தான் மத்த வேலையை பாக்குறாங்க. ஒரு எடிட்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக்கா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட அந்த கேரக்டரால அப்படியே மாறிடுறாங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டும். சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு இங்கிலீஷ் மூவிஸ் பொறுத்த வரைக்கும்.
தமிழ் டப்ல இருந்தாலும் இருந்தா பாப்பேன், நான் இங்கிலீஷ்ல கூட பாத்துறேன். சோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மூவிஸ மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு தனியா மூவிஸ்னு ஒரு கேட்டகரி போட்டு அதையும் நான் வந்துட்டு சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப வந்து நம்ம இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்களுக்கு. கண்டிப்பா எல்லா பேரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும். கண்டிப்பா உங்க ஃபியூச்சர்ல வந்து இதை கேட்டுட்டு இருக்க எல்லா பேருக்கும் நல்ல தரமான வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல இருந்து வரும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன் நான், அது புகையில்லா ஒரு அடுப்பு இல்ல, புகையில்லா அடுப்பு. அது என்ன, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, அது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் என்ன அது அடுப்பு, அது வந்து நம்ம எதுக்கு அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய பேர் வந்துட்டு சமைக்கிறதுக்கு வந்து இந்த கேஸ் சிலிண்டர் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விலை, அதோட விலை அதுக்குன்னு தனியா ரொம்ப கூலி வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் வாங்குறது, அதே சமயத்துல அவங்க விறகுக்கு போய் தான், நான் கிராமத்துல இருக்கிறேன்னு நான் சொல்றேன், ஏன்னா விறகுக்கு போய் தான் அவங்க அந்த விறகு எடுத்து வந்து தான் பண்ணணும். அவங்க இருக்கிறது வந்து ஒரு எளிமையான ஒரு இதுல தான் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் நான் வந்து அதை போட்டது. சரி, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, அந்த மாதிரி பாக்குறேன் நான். ஆமா, சோ அதுக்காக தான் நான் வந்து அந்த ஒரு இது போட்டேன், அது வந்து புகையும் வராது, அதே சமயத்துல நம்மளுக்கு வந்துட்டு தனியா கேஸ் வந்து வாங்கணும் அவங்கன்னு அவசியம் இல்ல. சோ இது மாதிரியான காரியத்துக்காக தான் அந்த ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணேன். பரவாயில்ல, நல்லா நல்லா இருக்கு, அது வந்து நல்லா ரீச் ஆகுது இல்ல. கண்டிப்பா, நான் எப்படி தொடங்கினேன்னா, ஆக்சுவலா நான் ப்ளாக் தான் ஆரம்பிச்சேன். உட்காந்து ஒரு பாதி நாள் உட்காந்து எழுதி போட்டோம்னா நான் மட்டும் தான் அதை பார்ப்பேன். போய் முடிக்கிறதுக்குள்ள எங்க வந்துருவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அவருடைய செயல் மாத்திரம் தான் இங்க மத்தியில உள்ளாகுது. அதுவும் நாங்க இருக்கிறது வந்து ஒரு கிராமம், இந்த கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பேருக்கும் அவ்வளவுக்கும் நாலேஜ் அந்த நேரத்துல கிடையாது. ஆனாலும் எங்க அம்மா வந்து இவ்வளவு படிச்சு எங்களையும் இது மாதிரியான படிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒண்ணு, அப்பா கூட இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கதான் எங்களை பார்த்து வளர்க்குறாங்க. எல்லாமே அவங்க நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் கடவுள் அவங்களதான் வச்சு எங்களை வந்து வழி நடத்துற, அது மட்டும்தான் நாங்க உண்மையா நம்புறோம். அதுக்கு துணையா இருக்கிறது அப்பா. ஆமா, டீச்சர்ட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். ஆமா, அம்மாவா இருந்தாங்கன்னா, நம்ம அம்மாவே டீச்சரா இருந்தாங்கன்னா வந்து இன்னும் நிறைய கத்துக்கலாம், நிறைய கத்துக்கணும். லெமன்ட்டும் பெனியும் நல்லபடியா கத்துக்கிட்டு இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போடணும். கண்டிப்பா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா போடணும். எனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்குன்னா, ரொம்ப வளவலாம் இல்ல, டைரக்ட் டு தி பாயிண்ட், ஓகே இதுதான் நாங்க சொல்ல வரோம் அப்படின்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு வீடியோஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோஸும் ரொம்ப பெரிய பெரிய வீடியோவா தான் இருக்கும். நான் கூட அதுக்குதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதே. என்ன சொல்ல வரோமோ அந்த பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி வந்துது போடணும், இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. இப்ப 60 வந்துட்டாங்களா, அப்புறம் 100, 200, 500 எல்லாம் வருவாங்க. கன்சிஸ்டன்டா போடணும் வீடியோஸ், கன்சிஸ்டன்டா போடணும். எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ஏன்னா நம்ம இருக்க, நான் இருக்கிறது சென்னையில திருவாரூர்ல, நீங்க இருக்கிறது திண்டுக்கல்ல,
வேம்பார் பட்டியில. ஆமா நான் வேம்பார் பட்டி. எங்கேயோ இருந்தாலும் வந்து நம்ம யூடியூப் வந்து நம்மள கனெக்ட் பண்ணிட்டு சோஷியல் கனெக்ட் பண்ணிட்டு அது மூலமா நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நான் பல பேர் வந்து பாக்குறாங்க அது மூலமா நம்ம நிறைய கத்துக்கிறோம் நல்லா படிக்கணும் 11th 12th வரணும் அப்பா மாதிரி வரணும் நல்லா என்னோட பேசிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா நல்ல காரியங்களை பகிர்ந்துக்குவோம். அதே சமயத்துல உங்களை என்டர்டெயினும் பண்ணுவோம். உங்க எல்லா பேருக்கும் இந்த ஒரு நாங்க பேசினதை டைம் எடுத்து கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டேக் கேர்.